அன்பு மாயாவி டிஜிட்டல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் ஜூன் மாதத்திற்கான ராசி பலனை பார்ப்போம். அன்பு மிதுன ராசி நேயர்களை, மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ராசியில் சந்திரன் இருந்து மாதத்தை துவங்குகிறார். 12 இடத்தில் ராசி அதிபதியான புத பகவான் சூரிய பகவானோடு இணைந்திருப்பதும், அதே நேரத்தில் 12 இடத்து அதிபதி 11 இடத்தில் எல்லாமே ரிவர்ஸ் வாங்கியிருக்காங்க, ஒரு ஒரு கட்டம் ரிவர்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி செவ்வாய் பகவான் அவர் வந்து 10 இடத்தில், அவர் 6 இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் 10 இடத்தில் குரு பகவானோடு 7 அதிபதியோடு இணைந்து இருக்கிறார். இந்த ஓடி போனவனுக்கு 9 குரு, அப்புறம் வந்து 10 குரு இருந்தால் வேலையை விட்டுருவாங்க, இதெல்லாம் பயப்படவே பயப்படாதீங்க. இப்போது சனி பகவான் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 இடத்தை தான் பார்க்கிறார். ராகு பகவான் 11 இடத்தில் இருக்கிறார், இஷ்டங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணி தருவார், கவலையே படாதீங்க, எல்லா விஷயங்களையும் ஜெயிப்பீங்க, சந்தோஷமான வளர்ச்சிகள் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில். 11 இடத்தில் சுக்கர பகவான் இன்னும் நல்ல நல்ல விஷயங்களை அவர் செய்து தரப்போகிறார். வேறு மாற்று இனத்தவர்களால் நல்ல நல்ல விசேஷ பலன்களை செய்து தரப்போகிறார். குரு பகவான் 4 இடத்தை பார்த்து நம்மளுடைய சொந்த இடத்தில் வலிமை சேர்க்கப் போகிறார், இங்கே நம்மளுடைய வலிமைகள் அதிகமாக போகிறது. ஸோ இது போல நல்ல நல்ல பலன்களை எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் நம்மளுக்கு கிடைக்க போகிறது. அப்போது இந்த நேரத்தில் சூரிய பகவான் இப்போது எங்கே இருக்கிறார், 12 இடத்தில் இருக்கிறார். அவர் ராசிக்கு ஆணி மாதம், அதாவது ஜூன் 15-16 தேதிக்கு அவர் அங்கே வந்துடுறார். அப்போது நம்மளுக்கு கொஞ்சம் பயம் வரும், இந்த பயம் வரவே கூடாது. பயம் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், சிம்பிளாக வந்து ஆதித்ய ஹிருதயம் சொல்லுங்கள், ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க, ஆதித்ய ஹிருதயம் சொல்லுங்கள், சூரிய பகவான் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. இதெல்லாம் செய்யும்பொழுது மனதில் நல்ல தைரியம் வலிமை இதெல்லாம் வந்துடும். அதனால் கவலைப்படவே வேணாம், யார் எதிராளியை பார்த்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சொந்த சுய ஜாதகம் நல்லா இருக்குதான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இப்போ நடக்கிற தசாபுத்திகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. தசாபுத்திகள் அருமையாக இருந்துச்சுன்னா ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், நீங்கள் கவலையே பட வேணாம். ஏன்னா 4 இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், செவ்வாய் பகவான் வேறு பார்க்கிறார், 6 இடத்த அதிபதி பார்க்கிறாரே அப்படின்லாம் நினைக்காதீங்க. குரு பகவானோடு இணைந்து செவ்வாய் பகவான் பார்க்கிறார், வளர்ச்சியை தரப்போகிறார் அப்படின்னா எங்கேயோ சொத்து அதெல்லாம் வாங்குவீங்க, அசையா சொத்து வருவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நிலம் வீடு வாசல் இதெல்லாம் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறத உபயோகப்படுத்திக்கணும். நாம் எவ்வளோக்கு எவ்வளோ உபயோகப்படுத்திக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஏன்னா இப்போது சனி பகவான் இந்த ஒரு 100 நாள், அதாவது ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அந்த நம்மளுக்கு 9 இடத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் திருப்பி 8 இடத்துக்கு ஒரு 3-4 மாதம் வருவார், திருப்பி ஜான்வரியிலேருந்து அங்கே வந்துடுவார். அப்போது இந்த காலகட்டங்களில் நாம் கொஞ்சம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த 3 மாதத்தில் பிளான் பண்ணுங்கள். ஜான்வரிக்கு அப்புறம் அதெல்லாம் வந்து நீங்கள் பிளான் பண்ணது எல்லாத்தையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உங்கள் வாசப்படிக்காத தட்டப்போதும். அதை முதல்ல நல்லா புரிஞ்சிக்கிட்டு அதற்கான பிளானிங் செய்ய ஆரம்பிங்க. இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக அமைய மிதுன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், குழப்பமான மன சூழ்நிலைகளில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, தெளிவான மன சூழ்நிலையில் எடுக்க வேண்டும் ஒன்று. ரெண்டாவது, வெளியூர் வெளிநாடுக்கு போகும் பொழுதோ எங்கேயாவது போகும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் வச்சுக்கணும். குழந்தைகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிவெடுக்காமல் உங்களுடைய முடிவை உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி அதற்கான முடிவு எடுக்க சொல்கிறது நல்ல விஷயமாக உங்களுக்கு அமையும். கொஞ்சம் மெடிடேஷன் இதெல்லாம் செஞ்சு உங்களுடைய குல தெய்வத்தை மனசில் நினச்சிக்கோங்க, நல்ல மாதமாக அமையும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.